அற்புதமான ஒரு மாதிரி பண்ணேன் இங்கே. இது ஒரு 250 மரங்கள், மலைவேம்பு, தேக்கு, சில்வர் ஓக்கு இந்த மாதிரி மரங்களை வரப்பு ஓரங்களில் நடவு பண்ணியிருக்கிறாரு. ஒரு அழகான ஒரு விஷயம் சொல்கிறாரு. என்ன அப்படின்னா, இந்த காய்கறி பயிர் மற்ற பயிரெல்லாம் நான் உள்ளே பண்ணும்போது அது வரவும் செலவும் சரியாக இருக்குது, இந்த மரங்கள் வந்து எனக்கு எப்பெல்லாம் கஷ்டமான சூழ்நிலை வருதோ, பெரிய செலவு வருதோ, அந்த டைமில் வந்து இதை நான் எடுத்து நான் வந்து விற்பனை பண்ணிடுறேன், என்னுடைய பொருளாதார தேவையை உடனடியாக பூர்த்தி பண்ணுது அப்படிங்கிறாரு. நமஸ்காரம். இப்போ நம்ம வேளாண் காடுகள் திட்டம் மூலமாக பல முன்னோடி விவசாயிகளை தொடர்ந்து பார்த்து உங்களுக்கு தெரிவிச்சுட்டே இருக்கிறோம். அந்த விதத்தில் வந்து மைசூர் பக்கத்தில் ரங்கசமுத்திராங்கிற கிராமத்தில் இப்போ இருக்கிறோம். இங்கே வந்து ரமானந்தான்னு சொல்லிட்டு ஒரு விவசாயியோட தோட்டத்தில் இருக்கோம். ஒரு அற்புதமான ஒரு மாதிரி பண்ண இங்கே நாம் தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கிறோம். இந்த வேளாண் காடுங்கிறது பல விதங்களில் உருவாக்க முடியும். நம்ம நிலத்தில் முழுக்க வந்து மரத்தை போடணும்னு அவசியம் இல்லை. அதாவது நம்ம மொத்த நிலத்தில் 10 ஏக்கர் இருக்குன்னா அதில் ஒரு 3 ஏக்கர் ஃபுல்லாக மரம் நட முடியும், அல்லது மிச்சம் இருக்கிறத வரப்பு சுற்றி மரம் நட முடியும். எங்கள்கிட்ட கொஞ்சம்தான் நிலம் இருக்குது, அதில் என்ன பண்ணுறது, எப்படி நான் மரம் நடுறது அப்படிங்கிறதுக்கு இவர் ஒரு அற்புதமான ஒரு மாதிரி பண்ணையாக அது இருக்குது. இவர்கிட்ட இருக்கிறது மொத்தமே 2.5 ஏக்கர் நிலம். அந்த 2.5 ஏக்கர் நிலத்தில் வரப்பு சுற்றி மட்டும் 250 மரங்கள் நட்டிருக்கிறாரு. இதை தான் தொடர்ந்து சொல்லிகிட்டு இருக்கோம். 80-100 மரங்கள் ஒரு ஏக்கரில் வரப்பு சுற்றி மட்டும் நட முடியும்ன்ட்டு. ஸோ அந்த மாதிரி இதை வந்து நட்டிருக்கிறாரு. இது ஒரு 250 மரங்கள், மலைவேம்பு, தேக்கு, சில்வர் ஓக்கு இந்த மாதிரி மரங்களை வரப்பு ஓரங்களில் நடவு பண்ணியிருக்கிறாரு. உள்ளே எல்லாமே பார்த்திங்கன்னா தென்னை மரங்கள் போட்டிருக்கிறாரு. சப்போட்டா, மா, கொய்யா இந்த மாதிரி பயிர்களை ஒரு 35 அடி 36 அடி இடைவெளியில் நடவு பண்ணியிருக்கிறாரு. அதுக்குள்ளே வந்து காய்கறி பயிர்களும் கொடி காய்கறிகளும் ரெகுலராக பண்ணக்கூடிய விவசாயமும் இந்த தோட்டத்தில் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. இதில் ஐயா அண்ணா வந்து என்ன ஒரு சிறப்பான ஒரு விஷயம் சொல்கிறார் அப்படின்னா, இப்போ இந்த மரம் வச்சு ஒரு 6 வருஷம்தான் ஆகுது, 5 வருஷம்தான் ஆகுது ஆக்சுவலாக. இந்த மரம் பாருங்கள் பின்னாடி மலைவேம்பு, இதோட சுற்றளவு அடியில் வந்து 5 அடி சுற்றளவு வந்திருக்குது. இந்த இடமெல்லாம் வந்து 4.5 அடி சுற்றளவில் அப்படியே 20 அடிக்கு போகுது. இந்த மாதிரி ஒரு இந்த மாதிரி ஒரு மரங்களை வந்து வளர்த்ததுனால இப்போ கடந்த ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி இதுலேருந்து ஒரு 14 மரங்களை வந்து கட் பண்ணி 98,000 ரூபா வருமானம் பார்த்துருக்கிறாரு. மிச்சம் இருக்கிற மரங்கள் எல்லாமே வந்து இவரோட தேவைக்கு தகுந்த மாதிரி எப்பெல்லாம் நமக்கு வருவாய் தேவைப்படுதோ அந்த டைமில் வந்து இதை வெட்டி கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வச்சுருக்கிறாரு. இந்த மற்ற பயிர்களுக்கும் இந்த மரம் நட்டதுக்கும் என்ன நீங்கள் வந்து வித்தியாசம் பார்க்குறீங்க, என்ன சௌகரியம் பார்க்குறீங்கன்னு கேட்கும்போது ஒரு அழகான ஒரு விஷயம் சொல்கிறாரு. என்ன அப்படின்னா, இந்த காய்கறி பயிர் மற்ற பயிரெல்லாம் நான் உள்ளே பண்ணும்போது அது வரவும் செலவும் சரியாக இருக்குது, இந்த மரங்கள் வந்து எனக்கு எப்பெல்லாம் கஷ்டமான சூழ்நிலை வருதோ, பெரிய செலவு வருதோ, அந்த டைமில் வந்து இதை நான் எடுத்து நான் வந்து விற்பனை பண்ணிடுறேன், என்னுடைய பொருளாதார தேவையை உடனடியாக பூர்த்தி பண்ணுது அப்படிங்கிறாரு. இது ஒரு அருமையான ஒரு மாதிரி. விவசாயிகள் நமக்கு ஏதோ ஒரு ஆத்திர அவசரம்னா வெளியே போய் கடன் வாங்காமல் நம்ம தோட்டத்திலேயே மரங்கள் இருக்குது அப்படின்னா நமக்கு உடனடியாக அது உதவி பண்ணுது. இவர் இன்னொரு நல்ல விஷயம் பண்ணுறாரு. ஒரு மரம் எடுத்துட்டாருன்னா உடனே அங்கே வந்து மறுபடியும் மரத்தை வந்து நடவு பண்ணிடுறாரு. இதன் மூலமாக வந்து ஒரு அசட்டு வந்து அவர் தோட்டத்தில் வந்து எப்போவுமே வந்து மெயின்டைன் ஆகிட்டுருக்கு, ஒரு சொத்து வந்து மெயின்டைன் ஆகிட்டுருக்குது, அவருடைய அவசர தேவைகளை பூர்த்தி பண்ணிகிட்ருக்குது. இந்த மாதிரி மற்ற பயிர்களோட சேர்த்து வரப்போரங்களில் மரம் நடும்போது விவசாயிகள் வெற்றிகரமான வாழ முடியும், அவங்களோட பொருளாதாரத்தை பூர்த்தி செய்ய முடியும் அப்படிங்கிறது நாம் தொடர்ந்து பேசி வர்றோம். அதுக்கு ஒரு முன்மாதிரியாக இருக்கிறாரு. இந்த ஒரு அற்புதமான ஒரு மாடலை உருவாக்கி இருக்கிறதுக்கு அண்ணா உங்களுக்கு நம்முடைய நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம்.